பாஸ்டர் கல்யாண் குமார் இவர்களுடைய மனைவி வந்து ஜெஸி குமார். இவங்க வந்து தற்போது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க, ஐசியூவில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸாக கேன்சர் இருந்ததால் அதிலிருந்து வெளிவந்தும் இப்போது சரியாகாமல் திரும்பியும் அவங்களுக்கு கேன்சர் ஏற்பட்டு உள்ளது. அதனால் ஐசியூவில் அவங்களுக்கு டாக்டர்ஸ் இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. கல்யாண்குமார் பாஸ்டர் அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க மனைவி ஜெஸி குமாருக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. பாரத்தோட ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. அதனால் பாரத்தோட ப்ரேயர் பண்ணுங்கள். கல்யாண்குமார் பாஸ்டர் ஒய்ஃப் ஜெஸி குமார் விரைவில் குணமடையணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணுங்கள், பாரத்தோட ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரேயர் டீம்கிட்டலாம் சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள். அவசர ஜெபம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து தான் இவங்களுக்கு சுகமளிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவங்க மனைவியை குறித்து பேசின வீடியோவை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பக்கத்தில் பெருங்குடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே இமீடியட்டாக ஐசியூவில் வச்சு பார்க்கும் பொழுது மூச்சு விடுறதுக்கு ரொம்பவும் அந்த சேச்சுரேஷன் லெவல் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் 15 லிட்டர்ஸ்க்கு பதிலாக ரெகுலராக வைக்கிற 15 லிட்டர்ஸ் 30 லிட்டர்ஸ் வைத்தார்கள். பட் ஸ்டில் த சேச்சுரேஷன் லெவல் உட் நாட் கம் டவுன். ஸோ அவர்கள் என்னை கூப்பிட்டு பேசினாங்க, இமீடியட்டாக நீங்கள் கிரீம்ஸ் ரோட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போங்க, ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறோம். நான் சொன்னேன் டூ த பெஸ்ட் டாக்டர் என்று நான் சொன்னேன். பட் இங்கே வசதி குறைவு, நீங்கள் கிரீம்ஸ் ரோட்டுக்கு ரஷ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது கூட ஒரு டிஃபிகல்ட் தான் இந்த மாதிரி ஸ்டேஜில். பட் அங்கே பெட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது என்று சொல்லி அந்த ஆக்சிஜனோடு அவர்கள் கிரீம்ஸ் ரோட் ஹாஸ்பிட்டலுக்கு நேற்றைய தினத்தில் அனுப்பினார்கள். அங்கே எமர்ஜென்சியில் நைட்டு 1 மணி வரைக்கும் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. அந்த இன்டிபேஷன் தேவையில்லை, ஆக்சிஜன் அந்த காரியங்களே போதுமாக இருந்தது. ஸோ இரவு ஐசியூவில் செமி ஐசியூ என்று சொல்வார்கள், அல்லது ஸ்டெப் டவுன் ஐசியூ என்று சொல்வார்கள், அங்கே வைத்திருக்கிறார்கள். ரைட் நவ் ஆன் திஸ் சாட்டர்டே 18th of March உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஷீ ஸ்டில் இன் ஐசியூ. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஜெபத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே இதை மறைக்காமல் சொல்லுகிறது உண்டு. நேற்றைய தினத்தில் நிறைய பேர் என்னை நேசிக்கிறதான ஊழியர்கள் அவர்களுடைய ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறதுக்காக இந்த தகவல்களை, உதாரணமாக பாஸ்டர் மோகன் அவர்கள், ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன், பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய ப்ரேயர் குரூப்ஸில் இதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறதற்காக அனுப்பப்பட்ட தகவல் நிறைய பேருக்கு வெளியிலேயும் அனுப்பப்பட்டபடினால் நிறைய பேர் எங்களை கால் பண்ண ஆரம்பித்தார்கள். எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஜெபிக்கிற நேசிக்கிற அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிளியராக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த எல்லா காரியத்திலும் எனக்கோ என்னுடைய ஒய்ஃபுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு சமாதானம் உண்டு. நாங்கள் டிஃபிகல்ட்டான பாத் வழியாக கடந்து போகிறோம், ஹெல்த் சேலஞ்சு. பட் காட் ஹஸ் பீன் குட், காட் ஹஸ் பீன் ப்ரொவைடிங், காட் ஹஸ் பீன் என்கரேஜிங். எங்களுக்கு நல்ல பெர்ஸ்பெக்டிவையும் கொடுத்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஊழியத்தை வேகத்தோடு, இன்ஃபேக்ட் அதிக வேகத்தோடு இந்த நாட்களில் செய்யும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார்.